நல்லவர் இந்த மாத வாக்குத்தத்த வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 39வது அதிகாரம் 29வது வசனம். எசேக்கியேல் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். பிரைஸ் காட். இது யார் சொல்றா? யார் சொல்றா? மைக்ல வாஸ்தவங்க அக்கா சொல்லுங்க, யார் சொல்றா? கர்த்தர் இப்படி சொல்ல மாட்டார், சரியா? வசனம் வாசிக்கும் போது கொஞ்சம் நல்லா என்ன செய்யணும், சவுண்டா காட்ஸ் வார்த்தை, கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கும் போது என்னைக்குமே சவுண்டா வாசிக்கணும். ஜான்முத்தையா இருக்கணும் உங்களெல்லாம். அவர் என்ன, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கிறது. ஆண்டவர், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் இனி மறைக்க மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டார். அவருடைய வார்த்தையில் கண்மலைகள் அதிரும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்றைக்குமே வசனம் வாசிக்கிறவங்க விசுவாசியாக இருந்தாலும் மைக்கில் வாசிக்கிறவங்கனாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை ஒரு எஃபெக்டாக வாசிக்கணும். அந்த எஃபெக்டாக வாசிக்கும் போது தான் அந்த வார்த்தையானது கிரியேட் செய்யும். நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வல்லமையாய் புறப்படும் போது தான் சத்துருக்களின் கிரியில் அழிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களை காணக்கூடாதபடி முகத்தை மறைத்தாராம். ஆண்டவருடைய முகம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மறைக்கப்பட்டது. ஆண்டவருடைய முகம் மறைக்கப்படும் போது இஸ்ரவேல் வம்சத்தார்கள் எதிரிகளின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். எப்போதெல்லாம் தேவன் தன் முகத்தை மறைத்தாரோ, எப்போதெல்லாம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன் முகத்தை மறைத்தாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் கைவிடப்பட்டார்களாம். அங்கே வாசிக்கலாம் எசேக்கியேலின் புத்தகம் 29:24. அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவர்களுடைய மீறுதல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவர்களுக்கு மறைத்தேன். பிரைஸ் தி லார்ட். எதினாலே முகத்தை மறைத்தார் ஆண்டவர்? எதினாலே மனுஷனுக்கு தன்னுடைய அன்பான கனிவான இரக்கமுள்ள முகத்தை மறைக்கிறாராம்? வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாக, மீறுதலுக்கு தக்கதாக. அசுத்தம் என்பது பாவ கரைகள், மீறுதல் என்பது அக்கிரமம். பாவம் வேற, அக்கிரமம் வேற. அறிந்தோ அறியாமலோ செய்வது பாவம், ஆனால் துணிகரமாய் செய்வது அக்கிரமம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் பாவத்தையும் செய்தார்கள், சில நேரங்களில் தெரிந்தே அக்கிரமத்தையும் செய்தார்கள். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அக்கிரமத்துக்கு மாத்திரம் தண்டனை கொடுக்கிறவர் அல்ல, பாவத்துக்கும் தண்டனை கொடுக்கிறார். பாவத்தையும் வெறுக்கிறார், அக்கிரமத்தையும் வெறுக்கிறார். அக்கிரமம் பாவங்கள் நிமித்தமாய் ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தை அவர்களுக்கு நான் மறைத்தேன். அல்லேலூயா. மீண்டும் ஒரு வசனம் விதமாய் சொல்கிறது, உபாகமம் புத்தகம் 31:17 வசனம். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு
என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன். ஆண்டவர் எதினாலே முகத்தை மறைக்கிறாராம்? எனக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் நான் கோபம் கொண்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் வேறு தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தம் நான் அவர்கள் மேல் என் முகத்தை மறைப்பேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் தேவனை விட்டு அந்நிய தேவர்களிடத்தில் திரும்ப போகும்போது கடவுளுடைய முகம் மறைக்கப்படுகிறது. என்ன சொல்ல போனால், ஒரு சில பேர் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் எங்கே அந்நிய தேவர்கள்கிட்ட போகிறோம், நாங்கள் அடித்தாலும் பிடிச்சாலும் ஆண்டவரே தான் நம்பி கிடக்கிறோம். சில பேர் நாம் அப்படி சொல்கிறோம். ஆனால் நாம் ஆண்டவரோடு தான் இருக்கிறோம். எப்போதெல்லாம் ஆண்டவரை முறுமுறுக்கிறோமோ அப்போதெல்லாம் அந்நிய தேவர்களை ஆராதிப்பதற்கு சமம். விளங்கிடுங்க. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ திருச்சபையிலே நாம் தொடர்ந்து பங்களிப்பில் இடைபெற்று கொண்டிருந்தாலும், ஆனால் நாம் சில நேரங்களில் விசுவாசத்தில் குறையும் போது, சில நேரங்களில் முறுமுறுக்கும் போது, சில நேரங்களில் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று அங்கலாய்க்கும் போது பிசாசு பக்கம் நிற்கிறோம். அந்நிய தேவர்கள் பக்கம் நிற்கிறதுக்கு சமமாக இருக்கிறது. என்ன பாஸ்டர், உண்மையா? உண்மை அதுதான். ஏன்னா ஆண்டவரை முறுமுறுக்க நாம் தகுதி இல்லை. அவர் என்னை ஏன் கைவிட்டார் கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆண்டவரே, நான் எந்த விதத்தில் மனந்திரும்பணும், எனக்கு கற்றுத்தாங்கப்பான்னு கேட்கணும். அந்நிய தேவர்கள்ட்ட நம்ம யாரும் போக மாட்டோம். கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, அவர்களை ஃபாலோ பண்ணுறதுல சபை போதவர்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. என்ன, எல்லா சபைகளும் தன்னுடைய சபையில் ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்தவர்களாகட்டும், கல்யாணமானவர்களாகட்டும், அவர்களுடைய பிறந்தநாள் அவர்களுடைய நாட்களை நினைவு கூர்ந்து மெயின்லைன் சர்ச்சில் கவர் கொண்டு கொடுப்பாங்க. சில மெயின்லைன் சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, சில குடும்பம் கிறிஸ்மஸ்க்கு போவோம், அடுத்த கிறிஸ்மஸ் தான் வரும் எங்கேயாவது கடந்து கிராமத்தில். ஆனால் அந்த கிறிஸ்மஸ்க்கு காலங்களில் சரியாக கோயில் குட்டியார் எங்கே இருக்கான்னு தேடி போய் வரி கவரை கொடுத்து காணிக்கை வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா நீ கிறிஸ்தவன், நீ சபையில் அங்கத்தினர், சபை ஏற்றுக்கிடும், நாமளும் என்ன சபையில் அங்கத்தினர் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் எப்போதெல்லாம் நாம் ஆராதனை செய்யாமலோ அல்லது முறுமுறுக்கும் போது அல்லது நாம் மனம் சஞ்சலத்தோடு ஆண்டவர் கைவிட்டார் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தும் போது நாமளும் தேவனை விட்டு விலகினவர்களாக இருக்கிறோம். அங்கே வாசிங்க அந்த வசனத்தை. அந்நாளிலே அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டேன், முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அப்போ இதுவே பின்மாற்றம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆண்டவர் எங்களோடு இல்லை, என் தேவன் என்னை கைவிட்டார், கடவுளுடைய கிருபை இல்லை, ஆண்டவர் என்னை விட்டார் அப்படின்னு சொல்கிறதே ஒரு பின்மாற்றம். எனவே தயவு செய்து இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை தேவன் இதுவரை நம்மை கைவிட்டிருந்தாலும், இந்த வார்த்தையின்படி நாம் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று புலம்பினாலும் கூட, இன்றைக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை என்னவென்றால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மீது என் ஆவியை ஊற்றினபடியினால் இனி என் முகத்தை என்ன செய்ய மாட்டேன், மறைக்க மாட்டேங்கிறார். அதனால் இன்றைக்கு ஒரு ஆவியின் அருட்பொழிவை பல மடங்காக நாம் பெற்றுக்கொள்வோம். வாசிக்கலாம் மீண்டும் ஒரு வசனத்தை, எசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனின் முகம் ஏன் மறைக்கப்படுகிறது? தேவனுடைய முகம் ஏன் மறைக்கப்படுகிறதாம்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே
உங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நாம் சில நேரங்களில் தேவனின் முகம் மறைக்கப்படுவதற்கு காரணம் பிசாசுகள் என்று கருதக்கூடாது. பிசாசு என்னை சோதிக்கிறான், சாத்தான் என்னை அழிக்கிறான், சாத்தான் என்னை தொடர்ந்து பிடிக்கிறான், சத்ருவினால் நஷ்டப்பட்டேன், சத்ருவினால் காயப்பட்டேன் என்று சத்ருவை பெருமையாய் பேசக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, உங்கள் அக்கிரமங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக எதை உண்டாக்குதான், பிரிவினை உண்டாக்குது. நம்முடைய அக்கிரமங்கள், அக்கிரமம் என்றால் மீண்டும் சொல்கிறேன், கிரமமாக இருப்பது, ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டும் என்பார்கள். ஒழுங்கும் கிரமமாக இருப்பது நல்லது, ஒழுங்கற்று கிரமமற்று இருப்பது அக்கிரமம். விளங்கிச்சா? இப்போ நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ நாம் ஆராதனை பண்ணிட்டு நம்முடைய பைபிளை கொண்டு போகிறோம். வீட்டில் ஒரு கபோர்டு செல்ஃப் வச்சுருப்போம், அதில் வைக்கிறது கிரமம், அதில் வைக்கிறது கிரமம். பைக்கில் வச்சுட்டு அந்த பைபிளை ஒரு வாரம் எடுக்காமல் பைபிளே பைக்கிலேயே வச்சுட்டு காய்கறி மார்க்கெட்டில் போய் காய்க்கில் வெண்டைக்காய் வாங்கி அதையும் சேர்த்து பைபிளுக்கு மேலே வைக்கிற பாருங்க, இதுக்கு பேர் தான் அக்கிரமம். அல்லது நம்முடைய வேதத்தை படிச்சுட்டு நம்ம சோபாவிலேயோ டைனிங் ஹால்லையோ சில பேர் பெட்டில் படிச்சுட்டு அப்படியே தூங்குவாங்க, தூங்கி முழிக்கும் போது பைபிள் காலுக்கு வரும், இவங்க தலை தலையில் இருக்கும், இதுக்கு பேர் அக்கிரமம். நீங்கள் பைபிளை படிக்கலாம், தப்பு இல்லை, உட்காந்து படிக்கலாம், சோபாவிலேருந்து படிக்கலாம், கட்டிலேருந்து படிக்கலாம், ஒருவேளை ரொம்ப பெயின் பிரச்சனை முடியாதவங்க படுத்துக்கிட்டாலும் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இஸ்லாமுக்கள் அந்த குரானை படுத்துக்கிட்டு படிக்க மாட்டாங்க, அவங்க அதுக்குன்னு ஒரு பீடம் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து படிப்பாங்க, ரொம்ப கண்ணியமாக வைப்பாங்க. சரி, அது வந்து என்ன பொறுத்தவரை அது ஒரு கண்ணியம்ங்கிறது நல்லதான், ஆனால் அதை விக்கிரகம் ஆகிடக்கூடாது. சில பேர் பைபிளை தொட்டு கும்பிடுவாங்க, கும்பிட்றதுனால அல்ல, இருதயத்தை வசனத்தை உள்ளே கொண்டு போகிறதுல தான் விடுதலை இருக்குது. சரிங்களா? இப்படி பைபிளை கால் மாட்டிலையும் தலக்க மாட்டிலையும் போடுறதுக்கு பேர் அக்கிரமம். அல்லேலூயா. அப்போ ஒரு பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் கிரமம், மீறி போயிருந்தால் அக்கிரமம். ஒரு பிள்ளை பிபிஎஸ் வருது, மொதல் நாள் பிகினர் ஏ டீச்சர் கிளாஸில் இருக்கு, அங்கே ப்ரெசண்ட் போடுறதாங்க, என்ன ஜெர்ஷா ப்ரெசண்ட் போட்டாச்சு. மறுநாள் பிகினர் சி கிளாஸில் போய் உட்காருது, பிகினர் ஏல என்ன ஆகும், ஆப்சண்ட் ஆயிரும். கடைசியில் பார்த்தா சொல்லுவாங்க, என் எல்லாம் அஞ்சு நாள் வந்துச்சு பாஸ்டர், ஆறு நாள் வந்துச்சு பாஸ்டர், ப்ரைஸ் எங்கே? எங்கள் டீச்சர் லிஸ்ட் எழுதும்போது ஏ டீச்சர் அந்த பிள்ளை பேரை போட்டு ரெண்டு நாள் எழுதுவாங்க, பி டீச்சர் ஒரு நாள் இருப்பாங்க, அப்போ நாங்கள் ரெண்டு நாள்னு வாசித்துருவோம். உங்கள் பிள்ளை ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கிளாஸில் இருந்தால் என்னது அக்கிரமம், டீச்சரை குறை சொல்ல முடியாதுல்ல. இதே போல தான் நாம் இருக்க வேண்டிய நிலையில், இருக்க வேண்டிய சூழலில் தேவனுக்கு முன்பாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் எலியாவை கேரி தாற்றண்டையில் காத்துரு என்று சொன்னார், உன்னை போஷிக்கும்படி அங்கே காகங்களுக்கு கட்டளையிடுவேன்னாரு. அவன் சரி அந்த இடத்துல போய் அமர்ந்தான், அதனால காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்தது, சாயங்காலமும் கொண்டு வந்துச்சு. ஒருவேளை இந்த எலியா அவசரப்பட்டு அல்லது நடக்க கஷ்டப்பட்டு வெகு தூரம் போகணுமா அப்படின்னு சொல்லி எதிர்த்தாக்கில் இருக்கிற இன்னொரு ஆற்றுல போய் இருந்திருப்பான்னா அவன் பட்டினியாக கிடந்து தான் சாகணும், அங்கே காகங்கள் வராது. ஏனென்றால் ஆண்டவர் காகங்களுக்கு ஒரு இடத்தை முன்குறிக்கிறார், நீ இந்த ஆற்றுக்கு போ, அங்கே ஒரு மகன் இருப்பான் அவனுக்கு கொடு. அதே போல தான் தேவன் சபைகளிலும், எல்லாம் சபை தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நாம் ஆராதிக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு சபை இருக்கு, எல்லாம் ஊழியந்தான், நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அக்கிரமங்கள் மிகுதியாய் காணப்படுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் அக்கிரமங்கள், அடுத்து உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. ப்ளீஸ் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற முறையில் அக்கிரமம் இருக்கக்கூடாது, நம்ம ஜெபிக்கிற முறையில் அக்கிரமம் இருக்கக்கூடாது, நம்ம தான தர்மம் பண்ணுற முறையாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஒழுங்கும் கிரமமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா.
அல்லேலூயா. சரி, இப்படியாக நாம் பாவங்கள் செய்யும் போது, அக்கிரமம் செய்யும் போது, மீறும் போது கடவுளுடைய முகம் மறைக்கப்படுகிறது. இப்போது ஆண்டவர் நம்மீது இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன, என் ஆவியை ஊற்றினபடியினால் இனி முகத்தை மறைக்க மாட்டேங்கிறார். அப்ப ஒரு அபிஷேகம் என்பது எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களிலே தாவீது ராஜாவின் அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கையை பார்த்தோம். அவனுடைய கண்ணீர், அவனுடைய துயரமான லைஃப் பார்த்தோம். பார்த்துட்டு அவர் அபிஷேகித்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஆசீர்வாதங்கள்ங்கிறத பார்த்தோம். அப்படின்னா அபிஷேகம் என்பது மேன்மையான ஒன்று. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தின் வலிமைகளை, இந்த அபிஷேகத்தின் வல்லமைகளை, இந்த அபிஷேகத்தின் பிரசன்னத்தை உலக பிரகாரமான சபைகள் அறியலை. ஆனால் அதே நேரம் ஆவிக்குரிய சபைகளும் அறிய வேண்டிய விதமாய் அறியலை. ஆவிக்குரிய சபை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறது, அபிஷேகத்தினால் நிறைகிறார்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, நல்ல அந்நிய பாஷையில் தேவனை துதிக்கிறாங்க, ஆவியில் நிரம்புறீங்க. ஆனால் என்ன சொல்லுவேன், ஆவிக்குரிய சபை மக்களுக்கும் இந்த ஆவியானவரின் அருட்பொழிவின் அபிஷேகத்தினுடைய வல்லமையை நம்மில் அநேகர் உணராமத்தான் இருக்கிறோம். அபிஷேகத்தின் வல்லமையை இன்னும் அநேகர் உணரலை, அல்லது நான் சொல்லுவேன் அறிய வேண்டிய விதமாய் அறியலை. ஏதோ ஒரு சிறிய காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். ஆவியானவர் வேணும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கி கையை வச்சு சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியோட கேளுங்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வேணும்னு கேட்கும் போது இருந்த வாஞ்சை, அந்த தாகம் இன்னைக்கு இருக்கான்னு இல்லை, இன்னைக்கு கிடையாது. ஏன்னா பழைய மொபைல் ஆயிடுச்சு. புதுசாக ஒரு மொபைலை வாங்கும்போது, புதுசாக ஒரு பேனா வாங்கும்போது, புதுசாக எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் திரும்ப திரும்ப பார்ப்போம், திரும்ப திரும்ப அதை பார்த்து ரசிப்போம். ஆனால் நாட்கள் ஆக ஆக என்ன ஆகுது, அதை புறக்கணிக்கப்படுகிறது போல. புது மனைவியை என்ன சில காலம் ஒரு பிள்ளை பெற்றதோடு அன்பு போயிடுது, சில பேருக்கு 6 மாதத்தோடு அந்த அன்பு போயிடுது. 6 மாதத்தோடு போவது மோகமாக இருக்கலாம், ஆனால் அன்பு அல்ல. நல்லா கவனிங்க, இன்னும் சில நேரங்களில் சில தெய்வம் இருக்க பிள்ளை மனைவி கிளவியான ஆளும் அன்பு செலுத்துகிற குடும்பங்கள்லாம் இருக்குது. இதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ளும் போது இருந்த அபிஷேகத்தின் மீது இருந்த வாஞ்சை, நாம் பெண்டிகாஸ்டல் டேல் அதாவது ஆவியானவரை நம்ம ஆரம்ப காலத்தில் பெற்றுக்கொள்ளும் போது எவ்வளோ விருப்பம் இருந்துச்சு, அந்த விருப்பம் இன்னைக்கு இருக்கான்னா நிறைய பேருக்கு இல்லை. நாம் அதிலே மட்டுப்படுத்துகிறோம், அல்லது அதிலே நாம் நாட்டத்தை குறைத்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் போது தான் என் முகம் உங்களுக்கு தெரியும், என் முகத்தை காண்பீர்கள். என்னைக்கு நான் என் ஆவியை ஊற்றுகிறேனோ அதன் பின்பு என் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டேன் என்கிறார். அதற்கு ஆதாரமான சில வசனங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 32வது அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 32:15. உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்குமா? உன்னதத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் மட்டும் உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்கும். ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கேளுங்க ஒரு கேள்வியை, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படியே இருக்குமா? 14வது வசனம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுற வரைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? அரமனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும் என்றென்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும், மந்திகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் பெறாத வரைக்கு, ஆவியானவருக்குள் உங்களை அனல் மூட்டாத வரைக்கு, பெற்றுக்கொண்ட ஆவியானவரை
நீங்க அபிஷேகத்துக்குள்ள நிரம்பி அவரை பயன்படுத்தாத வரைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? அரமனை பாழாக விடப்படும். உங்க வாழ்க்கை பாழாக விடப்படுமா? நம்ம லைஃப்ல பால் கிணறுமாங்க, பாலான கிணறு, பாலடைஞ்ச வீடு, பாலடைஞ்ச பங்களாமாங்கல்ல. பால் அடைந்தது என்றால் என்ன? பயன்பாட்டுக்கு ஆகாது. பயன்பாட்டுக்கு ஆகாத பங்களாவை தான் பாலடைஞ்ச பங்களாமாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படுற வரைக்கும் நாம பிறருக்கு பயனாக இருக்க மாட்டோம். ஒருவேளை பாலடைந்த பங்களா மாதிரி நம்ம வீடு போகுங்கிறத சொல்லல. பாலடைஞ்ச பங்களா மாதிரி நம்ம வீடு இல்லை, நல்லா தான் இருக்கு. நம்ம வாசஸ்தலம் நல்லா தான் இருக்கு. நல்லா சாப்பிட்றோம், நல்லா வாழ்றோம், நல்லா நிம்மதியா தூங்குறோம். அதனால ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. பாலடைந்த வாழ்க்கை, அதாவது பயனில்லாத வாழ்க்கை. இன்னைக்கு பாலடைந்த பங்களாவும் சரி, பயனில்லாத வாழ்க்கையும் சரி, நாம் நம்மை பெற்ற தாய் தகப்பனுக்கு பயனாக இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு பயனாக இருக்கணும். இந்த தேசத்துக்கு பயனாக இருக்கணும். என் திருச்சபைக்கு பயனாக இருக்கணும். அதான் பயனுள்ள பாத்திரம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கும் போது நீங்கள் பயனுள்ள பாத்திரங்களாய் மாறுவீர்கள். அன்று இஸ்ரவேல் மக்கள் என்ன பெலிஸ்தீர்களால் கட்டப்பட்டிருந்தார்கள், பெலிஸ்தீர்களால் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள். சிம்சோ மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஒரு தேவ மனிதன் எழும்பினான், ஒரு மனிதன் எழும்பினான், அந்த தேசத்துக்கு விடுதலை கொண்டு வந்தான். அந்த தேசத்தின் பால்கடிப்பு மாறியது. ஒரு கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். மீதியானியராலே பலவரிடங்கள் உபத்திரவப்பட்ட இஸ்ரவேல் வம்சத்தினர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு கிதியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதினால், ஒரு தாவீது மீது கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் முழு இஸ்ரவேல் சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நாம ஏதோ அந்நிய பாஷை பேசுறோம், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டோம். நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்க வாழ்க்கையில திருப்தி அடையக்கூடாது, திருப்தி அடையவே கூடாது. ஆண்டவரே, நீர் என் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறீர், உம்முடைய அபிஷேகத்தினால் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது உண்மையானால் என் வீடு விடுதலை ஆகணும், என் குடும்பம் விடுதலை ஆகணும், என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆவி ஊற்றப்பட்டா பாலான உலகம், பாலான அரண்மனை என்ன செய்யுமா? ஏதேனை போல மாறும் என்று கர்த்தர் சொல்றாருல்ல, நம்ம வாழ்க்கை மாறணும். பிரைஸ் தி லார்ட். அங்கே சொல்லப்படுகிறது, மேடும் துருக்கம் என்றென்றைக்கும் கெபிகளாகும், அவைகள் காட்டு கழுதைகள் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இடமாயும் இருக்கும். நாம குடும்பமா யூஸ் பண்ற நம்முடைய வீடுகள்ல ஒரு கழுதை தங்க முடியாது. பக்கத்து வீட்டு ஆடு நம்ம திருநையில அடைய விட மாட்டோம். ஒரு காலத்துல எல்லா வீடுகள்லயும் திருநன்னு ஒன்று இருக்கும், இப்ப அதெல்லாம் போச்சு. அந்த காலத்துல படி இருக்கும், படிக்கடுத்து திருநன் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திருநையும் கிடையாது, படியும் இடத்துல கிடையாது, படியும் நடு ரோட்டில் தான் இருக்குது. அதில் வேறு ஃபவுண்டேஷன் 5 அடி போட்டுருவாங்க, ரேம் கட்டி 6வது அடி நடு ரோட்டு வரைக்கும் போயிடும். ஒரு நாய் கூட நம்ம வீட்டு வாசலில் படுக்க முடியாது. ஏன்னா நம்ம வைக்கிற ரேம் இப்படி இருக்குது. நாய்க்கு பாவம் ஃபைனல் கார்டு பிரச்சனை வந்துடும், அதால் சமமாக படுக்க முடியாது. ஒருவேளை அப்படி அந்த கேட்டுக்கிட்ட ஒண்டிக்கிட்டு இருந்தால் கூட நாம் விரட்டுறோம். ஒரு கழுதை நம்ம வீட்டு முன்னாடி படுக்க நம்ம சம்மதிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நாம் இருக்கிறோம். அப்போ ஒரு வீட்டில் கழுது அடையுதுன்னா ஆள் அறவமற்ற வீட்டில் தான் கழுது அடையும், ஆள் இல்லாத வீட்டில் தான் கழுதையும் காட்டு மிருகங்களும் அடையும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கலைன்னா உங்கள் வீட்டு வாசலில் நாயும் பேயும் அடையும். ஏதோ ஆடு மாடை சொல்லலை, பேயும் பிசாசுகளும் அடையும். சமாதானத்தை கெடுக்கிற சத்துருக்கள், சந்தோஷத்தை கெடுக்கிற பிசாசுகள், தரித்திரத்தை உண்டாக்குற பொல்லாத ஆவிகள் நம்முடைய வாசஸ்தலங்களிலே நம்முடைய திருநையில படுத்து கிடக்கும். அடுத்த ஆண்டவர் சொல்லிட்டு சொல்றாரு, அது எது வரைக்கும் நடக்குமா? உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஊத்தியாச்சுன்னு என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. சில நேரங்களில் அருவிகளில், நீர் தடாகங்களில், தண்ணீர் ஓடி வருகிற வாய்க்கால்களில் சில குப்பைகள் அடைச்சிட்டு நடக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் மடை திறந்து அந்த வெள்ளத்தை விடும்போது
அந்த அருவிகளில் தண்ணீர் கொட்டும்போது என்ன ஆகுன்னு தெரியுமா? நம்ம நேத்து பார்த்துருப்போம், அழுக்கு துணியும் அழுக்குமா கிடந்திருக்கும். திடீர்னு இப்போ குற்றாலத்தில் தண்ணி வேகமாக விழுதுனவங்களேன், மறுநாள் அந்த இடத்துல பாருங்க அவ்வளவு சூப்பர் ஆயிரும். ஏன்னா அந்த அருவியினுடைய போர்ட்ஸ், அந்த தண்ணி விழுகிற வீழ்ச்சி, அந்த அருவியின் வீழ்ச்சியில எல்லா அசுத்தங்களும் சொல்லுங்க அடித்து செல்லும். இதுதான் அபிஷேகம். ஆனா எனக்கு அடிக்க மாட்டேங்குது. நீங்க அடிக்கிற அடிதான் பெரிய அடியா இருக்கு. சில நேரங்களில் பரிசுத்த ஆவிக்குள்ள மக்கள் நிரம்பி துதிக்கும் போது எனக்கே சில நேரம் இருக்கும். அந்நிய பாஷை பேசுங்கன்னா உயி உயின்னு இறஞ்சிட்டு மட்டும் இருக்க கூடாது. சில நேரம் நம்ம எமோஷனில் நிரம்புறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கே டெலிவரன்ஸ் இல்லாமல் அடுத்த நிமிஷம் மற்றவங்கள்ட்ட தலையை கொடுத்து ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். அபிஷேகம் பெற்ற நீங்கள், உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும் போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் அதை அடித்து கொண்டு போகுங்கிற விசுவாசலட்ட நீ அந்நிய பாஷை பேசாத. அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்பாத. அபிஷேகத்தில் நிரம்புறீங்க, ஆ ஊன்னு கத்துறோம், ஆனால் அடுத்த நிமிஷம் கஞ்சி கிஞ்சோத்துக்கு இல்லாத ஆல்மதி அப்படியே தைரியமா இருங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் பலத்தின் ஆவியானவர். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆவியானவராம்? பலத்தின் ஆவியானவர். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். வேதம் அதைத்தான் சொல்லுது, ஆண்டவர் அதான் சொல்லுது. அப்போ தரித்திரம் மாறும். பாழான அரண்மனை, பாழான துருக்கங்கள், கெபிகள், கைவிடப்பட்ட கூடாரங்கள் எல்லாம் எப்படி மாறுமா? ஏதேனை போல மாறும். அல்லேலூயா. செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக மாறும். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆவி ஊற்றப்படும் போது கடவுள் என்ன செய்றாரா? உங்களை கண்கொண்டு பார்ப்பார், உங்களை ரசித்து பார்ப்பார். ஏன்னா இந்த ஆவி ஊற்றப்படும் போது நம்முடைய வீடு, நம்முடைய கூடாரம், தரித்திரம் மட்டும் மாறும்னு சொல்லலை, இன்னொரு காரியம் மாறும். வாசிக்கலாம் எசேக்கியேலின் புத்தகம் 11:19. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். நான் அவர்களுக்கு புதிய ஆவியை கொடுப்பேன். 19 சொல்றாருல, அவர்களுடைய கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போடும்படி என் ஆவி ஊற்றுவேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது எது மாறுகிறது தெரியுமா? கல்லான இருதயம் மாறுகிறது. வரலையிலேயே சொல்லுங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பலனடைவீர்கள். அதே நேரம் கர்த்தர் சொல்கிறார், என் ஆவியை ஊற்றும் போது, புதிய ஆவியை நான் கொடுக்கும் போது கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றது பெருசு இல்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும். கல்லான இருதயங்களை ஆண்டவரை எடுத்து போடும். இரக்கமுள்ள இருதயமா இருக்கணுங்கிறதுனால நிறைய நேரங்களில் ஏமாந்துடுறோம். அப்படியும் இருக்கக்கூடாது. என்ன, இறங்கக்கூடியவர்களுக்காகிலும் நாம் இறங்கணும். சரிங்களா? கல்லான இதயம், சில நேரங்களில் இந்த கல்லான இதயம் என்ன செய்கிறது என்றால் வசனத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கிறது. கல்லான இருதயம் என்றவுடன் ஏதோ பிள்ளைகள் மேலே, மனைவி மேலே, குடும்பம் மேலே அன்பு செலுத்த மறுக்கிற இருதயம் இல்லை. இப்போ ஒரு ஏழை வந்து, ஐயா ஒரு 500 தாங்கங்காரு, நம்ம கல்லான இருதயத்தோடு இருந்து போகிறோம், அது பெருசு இல்லை. இப்போ நம்ம வழிபோக்கர் போயிட்டுருக்குறோம், ரோட்லெல்லாம் நின்னோம்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 கூட நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கிறவனு கை நீட்டிக்கிட்டே இருக்கிறான், காசு எல்லாரும் கொடுக்க மாட்டேன், நல்லா இருக்கிறேன் எதுக்கு அப்படின்னு. என்ன, ஏன்னா அப்போ நான் என் இருதயம் கல் கிடையாது. அவன் தகுதியற்றவன், அவனுக்கு நாம் முகத்தை மறைக்கிறதுல கொடுக்காமல் இருக்கிறதுல தப்பு இல்லை. உண்மையாக ஒருத்தன் கஷ்டப்படுறான், நடக்க முடியலை, உழைக்க முடியலை, அப்படின்னா கொடுக்கலாம். சில பேர் ரோட்டில் காரில் போய் நாங்கள் நிப்பாட்டின உடனே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சைடில் அப்படியே வருவாங்க, பார்க்க தன்னை சுகமாக வச்சுக்கிடுவான். துட்டு கொடுத்தா அடுத்த செகண்டில் குவார்ட்டர் தான் அடிப்பான்.
என் கூட வர்ற சில பிரதர்ஸ்லாம் இருக்காங்க, வா டீ கிடைக்கு, வா டீ வாங்கி தரமா, டீ வேண்டாமா, பன் வாங்கி தரேன் வேண்டாம். நான் என் காரில் எப்போதும் பழம் பிஸ்கெட் வச்சுப்பேன், எடுத்து கையில் கொடுப்பேன், அப்படியே சந்தோஷமாக வாங்க மாட்டான். ஆமாம், நம்ம 10 ரூபாய்க்கு பழத்தை கொடுப்போம், செவ்வாழை பழம் நான் நல்ல பழத்தை வச்சுட்டு கொடுப்போம், சந்தோஷமாக வாங்க மாட்டான், டீ இறுகி போவான். ஏன்னா அவன் இருதயம் எதனை வாஞ்சிக்குது, சரக்கை வாஞ்சிக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நம்ம கொடுக்காம இருக்கலாம், தப்பு இல்லை, இது கல்யாண இதயம் இல்லை, இறங்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறான், உன்னுடைய கல்யாண இதயத்தை எடுக்கிறதுக்கு எதை ஊற்றுவாராம், எதை ஊற்றுவாராம், ஆவி ஊற்றுவேங்கிறார். கல்யாண இருதயத்தை எடுப்பதற்கு நான் என் புதிய ஆவியை கொடுப்பேன், புதிய ஆவி, புதிய அபிஷேகத்தை கொடுப்பேன், அது உங்கள் கல்யாண இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போடும். இன்றைக்கி இந்த சில நேரங்களில் நம்முடைய இருதயம் கல்லாய் மாறுகிறது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு கீழ்ப்படியாமல், அல்லது ஆவிக்குரிய காரியங்களுக்கு உடன்படாமல், நாம் அநேக நேரங்களில் நம்முடைய இருதயங்களை கல்லாக்குகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை லகுவாக்கும்படி என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. உங்கள் இருதயங்களை லகுவாக்குவேன். எசேக்கியேல் 36:26 மீண்டும் அதே வார்த்தையை நான் படிக்கலாம். எசேக்கியேல் 36:26 நாம் வாசிக்க கேட்கலாம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆமென். நாம 27 தெளிவாய் பார்க்கிறோம், எசேக்கியேல் 36:27, ஏன் என் ஆவி ஊற்றுவேன், என் ஆவி ஊற்றப்படும் போது என்ன நடக்கும், என் கட்டளைப்படி நடப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய கட்டளைப்படி வாழ முடியவில்லை, கிறிஸ்தவத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அனைகரால் வாழ முடியல. கிறிஸ்தவ மக்கள் ஊழியக்காரங்களாகட்டும், தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாததின் காரணம் என்ன, அநேகருடைய இருதயம் கல்லாகிறது, அநேகருடைய இருதயங்கள் கல்லாகிறது. ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவி உங்களில் வைக்கும் போது தான் நீங்கள் என் கட்டளைப்படி நடப்பீங்க, என் நியாயங்களை கை கொள்ளுவீங்கன்றாரு. நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணால் சரி, சில நேரங்களில் சில இருதயங்களை உடைக்க ஆவியானவர் இடம் கொடுத்தாதான் நம்ம பண்ணுற பிரசங்கத்தில் எஃபெக்ட் இருக்கும். அருமையான தீர்க்கதரிசி ஜான்முத்தையா கூட ஒரு முறை ஒரு மீட்டிங்கில், ஐயா சீக்கிரம் செய்தியை கொடுங்க, ஃபஸ்ட் ரொம்ப நேரம் நீங்கள் பாட வேண்டான்னு அவர் சொன்னார். இல்லைங்க, நான் பாடணும். அவர் பாட்டு பார்த்தீங்கன்னா ராகம்லாம் சரியாராது, ஆனால் அவருக்குன்னு ஒரு ராகம் இருக்கும், ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த ராகத்தில் பாடுவார். அப்போ ஜனங்களை ஆவியில் அந்த இருதயத்தை வசனத்துக்கு நேராக திருப்பணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் ஆராதனை பண்ணுவேன் பார். இது உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய மூத்த லீடர்ஸ் வந்து கொஞ்ச நேரம் எவ்வளோதான் பாட்டு ஆராதனை சபையில் நடத்தியிருந்தாலும் பிரசங்கத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு பாட்டை படித்து கொஞ்சம் ஆவிக்குள்ளே நடத்துவாங்க. சிலர் நமக்கு செய்திக்கு நேரம் இல்லையே நாம் கருதுவோம், ஆனால் அந்த ஆவியானவர் உள்ள பிரவேசிக்கும் போது தான் அந்த இருதயம் திறக்கப்படும். அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளமா நம்முடைய இருதயம் திறக்கப்படுகிறது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவி உங்கள் உள்ளத்திலே வைப்பேன், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். இந்த புதிதான ஆவி என்ன செய்யுமாம், கல்லான இதயத்தை எடுத்து போடும். கல்லான இதயம் எடுத்து போடப்படும் போது தான் 27 நீங்கள் என் கட்டளைப்படி என் வசனத்தின்படி வாழ்வீர்கள். அன்பானவர்களே, கடவுளுக்காய் வாழ வேண்டுமா, தேவனுடைய கட்டளைப்படி வாழ வேண்டுமா, தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டுமா? ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை என்னில் பல மடங்காய் ஊற்றும், ஒரு புதிய ஆவியை தாரும் ஆண்டவரே. நாம் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருந்தாலும் ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும், ஒரு புதிய அபிஷேகத்தை தாரும். நம்ம சில நேரங்களில் சில ஹோட்டல் போகும்போது
அந்த வித்தியாசமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நேற்று ஒரு டீ குடித்தா இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு டீ குடித்து பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் தண்ணீரை பொறுத்தவரையில் ஒரே டேஸ்ட்டு தான். அதுக்காக நான் தண்ணீர் வேண்டாம், நேற்று குடித்த மாதிரியே இருக்குது, இன்றைக்கி வேறு தண்ணி கொடுங்கன்னா எல்லா தண்ணீருக்கும் ஒரே டேஸ்ட்டு தானே. ஆனால் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன் தாகம், இதை குடித்தாதான் நம்முடைய தாகம் அடங்கும், இதை குடித்தாதான் நமக்கு ஜீவன். அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான், ஒரே டேஸ்ட்டு தான். ஆனால் அவரை குடிச்சிக்கிட்டே இருக்கணும், அவர் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆவியானவரை நமக்குள்ள அனல் முட்டி கொண்டே இருக்கணும். ஒருவேளை புதிய ராகங்களை தருவார், புதிய பாஷைகளை தருவார். நம்ம டங்ஸில் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் ஒரு ப்ராபஸி கூட தருவார், வியாக்கியான வரங்களை தருவார். ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் பேசினேன் முடிச்சிட்டேன்ல, பேசுங்க பேசுங்க, உங்கள் கல்லான இதயம் உடையும் வரை பேசுங்கள். தேவனுக்கு பிரியமாய் வாழு மட்டும் பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கிற வாழ்க்கை செழிக்கும் மட்டும் பேசுங்கள். கெபிகளாய் இருக்கிற மண்மேடுகள் முறியும்படி பேசுங்கள். அல்லேலூயா, பேசிக்கொண்டே இருங்க. அடுத்த ஒரு காரியத்தை கூட நாம் பாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 44:3. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆவி ஊற்றப்படும் போது கூடவே என்னது ஊற்றப்படுகிறதாம், ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. மழை பொழிகிற போது திடீரென்று எதிர்பாராம கோடை மழை கடந்த 4 நாளைக்கு முன்னாடி பெய்து சாலையில் பயணிக்கிற நாம் ஐயோ மழை வந்துட்டேன், சீ மழை வந்துட்டேங்கிறோம், சீன்றோம், ஐன்றோம். சில நேரம் 2 நாளைக்கு 4 நாள் தொடர்ந்து அடிச்சிட்டா செத்த மழை விட மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், மழையில்ன்னு ஒரு பக்கம் ஏங்குறோம். ஆனால் அந்த மழை சில நேரங்களில் நம்மை சஞ்சலப்படுத்துகிறது போல இருக்கும்போது அதை வெறுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுடுங்க, அந்த மழை பெஞ்சதுக்கப்புறம் பெய்யும்போது நமக்கு சில இடையூறுகள் இருக்கலாம். அன்னைக்கு பார்த்து நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வச்சுருப்போம், பந்தல் நனையும். அன்னைக்கு பார்த்து துணி காய போட்டிருப்போம், துணி பூரா நனையும். ஐயோ நம்ம நினைக்கலாம், ஆனால் அந்த ஈரம் பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு ஜீவன் முளைக்கிறது, பயிர்கள் முளைக்கிறது. அதுபோல தான் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நம் மீது ஊற்றப்படும் போது அடுத்த ஸ்டெப் என்ன கிடைக்குதான், ஒரு விளைச்சல் உண்டாகிறது, ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அன்புக்குரியவர்களே, என் சந்ததி மேலே ஆண்டவர் நம்முடைய ஆவி ஊற்றப்படணும் அப்படின்னு கேளுங்க. இந்த பரிசுத்தாவி பெருவிழா இந்த மாதங்களில் நாம் கொண்டாட போகிறோம். ஏதோ சபையில் கூட்டம் நடக்கு, ஒரு கவரை தருவாங்க, காணிக்கையை போட்டோம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துன்னு வராதிங்க. 3 நாள் இரவு கூட்டத்திலும் என்ன பகல் கூட்டத்திலும் உற்சாகமாய் பங்கெடுங்கள். ஆண்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்கள், எனக்கு இந்த அபிஷேகம் தேவை என்று பெற்று செல்லுங்கள், வாஞ்சிங்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வாஞ்சிங்க, வாலிபர்கள் வாஞ்சிங்க, வாலிப பிள்ளைங்க வாஞ்சிங்க. சில நேரங்களில் அபிஷேகத்தில் நிரம்புற ஆட்களை பார்த்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்க்காதீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த ஆவி ஊற்றப்பட வேண்டும், உன் சந்ததியின் மேல் என் ஆவி ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் சந்ததி மேலே ஆவி ஊற்றப்படணும். ஆவிக்குரிய சபை என்று எதை வைத்து சொல்லுகிறீர்கள், சுரூபங்கள் இல்லாததினாலா, விக்கிரகங்கள் இல்லாததினாலா? இல்லை இல்லை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபையா இருக்கணும், ஆவியின் அபிஷேகம் பெறுகிற சபையா இருக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றுவேன் என்கிறார். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் ஜீவியத்தின் மீது உம்முடைய ஆவி ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். வாசிக்க கேட்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37 வசனம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். யோவான் 7:37.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்க தரிசியானவர் என்றார்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகையின் கடைசி நாளில் தேவாலயத்துக்கு வருகிறார். அந்த தேவாலயத்தின் நடுவில் இருந்து இயேசு பிரசங்கிக்கிறார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டை வாருங்கள், எல்லோரும் என்னண்டை வாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? கூடார பண்டிகையின் அந்த கடைசி பிரதான நாளில் தேவனுடைய மனிதன் ஆசாரியன் ஒரு தங்க குடம் எடுத்துக்கொண்டு சீலோவாம் என்ன செய்வாராம், குளத்துக்கு போய் தண்ணீர் எடுப்பார். அந்த சீலோவாம் குளத்து தண்ணீர் எங்கிருந்து வருகிறது என்றால், கீகோன் என்கிற ஒரு ஊற்று, சுனைன்னு சொல்லுவாங்க, சுனை சுனைன்னு சுரக்கிறது, அந்த கீகோன் என்கிற சுனையிலிருந்து சுரக்கும் அந்த தண்ணீர் தான் சீலோவாம் குளத்துக்கு வருது. அந்த பிரதான ஆசாரியன் கடைசி நாளில் தங்க குடம் எடுத்து, என்ன கோல்டு கலரில் குடத்தை எடுத்துட்டு அந்த சீலோவாம் குளத்தில் போய் என்ன செய்வாராம், தண்ணீரை முண்டு வருவார். அவர் வரும்போது அவருக்கு முன்னும் பின்னும் விசுவாசிகள் அவர்கள் என்ன செய்வார்களாம், தங்களுடைய கரங்களிலே இடக்கையில் வலது கையில் அந்த பேரீச்சம்பழம், பேரீச்ச மரத்தினுடைய கிளைகள் அல்லது அலறி செடிகள், அதனுடைய கிளைகளை எடுத்துக்கொள்வார்களாம். எடுத்துக்கொண்டு ஆர்ப்பரித்து ஆட்டி கொண்டு வருவாங்க. இடது கையில் ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அந்த தண்ணீரை ரொம்ப ஜபத்தோட, ரொம்ப ஸ்தோத்திரத்தோட பிரதான ஆசாரியின் பலிபீடத்தில் ஊற்றுவான். அது ஊற்றும்போது அந்த மக்களெல்லாம் ஜீவ தண்ணீர் ஊற்றப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை புதிதாக்கப்படுகிறது, கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று ஆடி பாடி கொண்டாடுவார்கள். அல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் இந்த காட்சியை பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மனம் திரும்பாமல் வருஷந்தோறும் என்ன செய்றீங்க, அது கும்பாபிஷேகம் மாதிரி, இந்துக்கள் அதேமாதிரி செய்வாங்க பாருங்கள், அந்த பண்டிகை மாதிரி இருக்கும். வருஷந்தோறும் இப்படியே தண்ணியை கொண்டு வாரீங்க, ஊற்றுறீங்க, என்ன ஆர்ப்பரிக்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே. இஸ்ரவேலர்களாய் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வாருங்கள் சொல்லுங்களேன். அதே கூடார பண்டிகை நாட்களில் இன்னொரு காரியத்தை செய்வார்கள். ஒளி ஒளி நாள், இது ஊற்று தண்ணீர் நாள் என்று ஒரு ஹெட்டிங்களை கொண்டாடுவாங்க. இன்னொரு நாள் ஒளியின் நாள். அப்படின்னா அந்த பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் இருக்கு பாருங்க, பழைய வஸ்திரங்கள், புது வருஷத்துக்கு ஒரு வஸ்திரம் பிரதான ஆசாரியனுக்கு நல்ல நேர்த்தியாக செய்வாங்க. இப்போ பழைய வஸ்திரங்களை கிழித்து அதை திரியாக்கி ஒரு பெரிய தீப்பந்தம், என்ன குத்து விளக்கு மாதிரி பெருசாக செய்து அதில் நெய்யை ஊற்றி என்ன செய்வாங்களாம், எரிய வைப்பாங்க. ஏழு நாள் எரிஞ்சிட்டு இருக்குமா, அந்த விளக்கு பிரகாசமாக இருக்கும். அது பக்கத்தில் வந்து என்ன செய்வாங்களாம், அப்படியே தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. அதன் அடிப்படையெல்லாம் இங்கே செய்கிறாங்க, கும்பிடுவாங்க. அதை கண்டு ஆண்டவர் சொல்கிறார், ஜீவ ஒளி நானே, நானே ஜீவ ஒளின்றாரு. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகையெல்லாம் ஆண்டவர் நிராகரிக்கலை, அவங்கள காயப்படுத்தலை. உன் பண்டிகையின் அர்த்தம் தெரியாமல் கொண்டாடுற இஸ்ரவேலர்களே, நானே உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் இடறுவதில்லை என்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஓ தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உங்களுக்கு என்ன செய்வேன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, அங்க ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுகிறார், பைபிள் சொல்றபடி, அவர் மாம்சத்திலிருந்து சொல்லல, அவர் தன் சொந்த கருத்தை சொல்லல,
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியை குறித்து ஆண்டவர் இப்படி சொன்னார். ஆனால் இயேசு என்னும் பரிசுத்த ஆவியை அருளாததினால், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்காததுனால அவங்களுக்கு விளங்கி கொள்ள முடியல. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், வாருங்கள், தாகமா இருக்கிறீர்களா, என்னிடத்தில் வாருங்கள். ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானமன கணவன், நான் என் ஜீவ நதியை அவனுக்குள் அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஆவிக்குரிய தாகத்தோடு புறப்பட்டு செல்லுவோம். ஆவிக்குரிய தாகத்தோடு தேவனை தேடுவோம். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் என்று அல்ல, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். அல்லேலூயா.